ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிவரியும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டியூஸ் பண்ணுறாங்க பெயின் இன்டியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து விஷயமே இருக்குது அப்போ வந்து ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆம்பளை டாக்டர்ஸ் தான் ஜென்ஸ் தான் டெலிவரி பார்ப்பாங்க ஜென்ஸ் தான் எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து லேடி டாக்டர்ஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிலே ஆகும் லேட் ஆகும் இவங்க வந்து ஒரு கேரளா நர்ஸ் எனக்கு வந்து சொல்லுவாங்க அதனால நீங்கள் வந்து வேண்டாம்லாம் சொல்லிடாதீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அரபி பீப்புளெலாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வர்றது லேடி டாக்டரே வர்றதுன்றது ரொம்ப டிலே ஆகிடும் ப்ரொசீஜர்ஸ்லாம் அதனால ஜென்ட்ஸ் டாக்டர் இருந்தாலும் ஒத்துக்குங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல கடவுளும் டாக்டரும் ஒன்று அப்படின்ற ஒரு பட்சத்தில் கடவுளுக்கு ஆன் பெண் ஏதாவது இருக்கா அதனால நம்ம கண்ணை டைட்டாக முடிப்போம் நம்ம ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை வந்து அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி எதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெருசாக இருல ஏன்னா நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ராஜா எம்பிபிஎஸ் சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆணோ பெண்ணோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதனால பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது பட் ஸ்டில் ஓகே எனக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த குழந்தை வந்து பத்திரமா டெலிவரி ஆச்சுன்னா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது எனக்கு வந்து மெக்கானிக்கல் இண்டக்ஷன் பண்ணாங்க மெக்கானிக்கல் இண்டக்ஷன்ல எனக்கு தேவுக்கு பாத்தீங்கன்னா ஜெல் மாதிரி ஒன்னு அப்ளை பண்ணாங்க அந்த ஜெல் வந்து அந்த குழந்தை டெலிவரி ட்ராக்ல அந்த ஜெல் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல பட்டு அது டைலைட் ஆகும் பட் எனக்கு இதுல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இண்டக்ஷன்னா ஒரு பலூன் கேத்தட்டர் மாதிரி வச்சு ஒரு பலூன் யூட்ரஸோட அந்த சர்விக்ஸோட ஃப்ரண்ட்ல அந்த உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பலூன் மாதிரி வச்சு ஒரு நம்ம நடக்க எந்திரிக்க உட்கார அப்படி இருக்கும்போது அந்த பலூன் வந்து டைலைட் பண்ணி டைலைட் பண்ணி டைலைட் பண்ணி யூட்ரஸ் வந்து ஒரு த்ரீ சென்டிமீட்டருக்கு டைலைட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உலகம் எவ்வளவு டெவலப் ஆகிட்டு இருக்குது நான் வர உங்களுக்கு ஐடியாலாம் சொல்றேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு ஒரு ஜெல் மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னா காதலே வாங்கிக்கலாம் அவங்க மேபி பிரைவேட் ஹாஸ்பிடல்ல இருந்தா கதுல கீழே வாங்கிருப்பாங்களோ என்னமோ தெரியல காதுலேயே வாங்கிக்கல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது பலூன்லாம் எல்லாம் வச்சுட்டாங்க உயிரே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் எல்லாம் அது வெளியே வரல இவரும் தேவம் பாத்தீங்கன்னா வீட்டுல ஜாலியா உட்கார்ந்து ஸ்கூலுக்கு போறது என்ன வர்றது என்ன வேலைக்கு இவளை காலகத்துல இருந்து இவளை பாத்துட்டு தேவத்மா வேபி சத்தீங்கன்னு விட்டுட்டு காலங்கிறதுல வந்து பாத்துட்டு அப்படியே ஆபீஸ் போய் திருப்பி ஈவினிங்கா போய் பிக்கப் பண்ணி திருப்பி ஈவினிங்கா ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க திருப்பி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் வீட்டிலேருந்து இருந்து தேவை ரெடி பண்ணி அவங்க கூட்டி அவங்க அம்மாவை காமிச்சு நான் பட்ட பாடு இருக்கு பாத்தீங்களா டெலிவரி கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நான் படுற பாட்டு தான் குழந்தைக்கி சாப்பாடு செஞ்சிடணும் நம்ம சாப்பாடு செய்யணும் காலையில இருந்துக்கணும் குழந்தை குளிப்பாட்டும் சாப்பாடு செய்யணும் அந்த பேபி சிட்டிங் விடணும் அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் வேலையை எப்போ போகணும் வேலையை ஸ்ட்ரெஸ் பார்க்கணும் அதுக்கப்புறம் திருப்பி ஆஃபீஸ் போகணும் திருப்பி பேபி சிட்டிங் போகணும் அவனை கூப்பிட்டு வந்து அவன் எல்லாம் போட்டு திருப்பி அவனுக்கு ரெஸ்ட் பண்ணி காஃபி கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி திரும்ப இவ்வளோ நம்ம காமிச்சு திருப்பி வந்து நைட் டின்னர் கொடுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டே டே ஆஃப் டெலிவரி வந்துச்சு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ பெயினே இல்ல பெயின் இல்ல இருந்தாலும் வந்து நான் கத்தல எதுவுமே பண்ணல ஆனால் செக் பண்ணி பா

பலூன் அன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டியூஸ் பண்றது வேற டாக்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலையில ஆயிடுச்சு அதாவது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி காலையில ஒரு நாலு டாக்டர்ஸ் நாலுமே ஜென்ஸ் தான் வந்தாங்க நல்லா உயர உயரமா உயர உயரமா வந்தாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து டீச்சர் என்னை வந்து சொல் வச்சு சொல்லி தராங்க இதுதான் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் வந்து டைலைட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என் பெசரின்னு சொல்லிட்டு என்னமோ ஒன்று அது வந்து நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வலி ஏற்படும் இது ஐயோ நான் தான் சப்ஜெக்ட் அவங்களுக்கு என்ன வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு அது பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க அது என்னமோ ஒன்று வச்சாங்க நம்ம கத்துறது நமக்கு வலிக்குது அப்படின்றதுலாம் அது மேட்ரே இல்லை அவங்க வர்றது அவங்க ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணுறது போயிடுறது நீ பாட்டுன்னு தனியாக கத்திக்கோ அப்படின்னு எனக்கு அது வரைக்கும் அவ்வளவா இல்லை ஆனால் அது ஃபைவ் சென்டிமீட்டர் ரீச் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்குது வலிக்க ஆரம்பிக்குது எனக்கு அது ஃபீல் ஆகுது ஐயோ ஓகே வலி வருது நமக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இது நல்லா வலிக்கும் அப்படின்றது தெரியும் ஓகே இனிமேல் எவ்வளோ நேரம் அந்த வழியை தாங்க போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா ஆனோடனா நர்ஸ் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பெயின் பெயின் வந்து அலிவேட் பண்ணுற மெடிகேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் கேஸ் அந்த லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது எல்லா பெட்லையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ நைட்ரஜன் கேஸ் வந்து இருக்குது ஸோ அது வேணும்னா நீங்கள் இன்ஹேல் பண்ணிக்கலாம் அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரௌஸியாக இருக்கும் ட்ரௌசி ஆச்சுன்னா உங்களுக்கு பெயின் இருக்கும் பட் அது வந்து மைண்ட்ல வந்து ரீச் ஆகாது நம்பர் டூ பார்த்தீங்கன்னா பெத்தரன் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க பெத்தரைன் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு நார்காட்டிக்ஸ் ட்ரக் மாதிரி அது அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரௌசி ஆக்கிடும் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா எப்பிடியூரல் எப்பிடியூரல் வந்து அந்த முதுகு தண்டு இருக்குதுல அந்த ஒரு அந்த ரெண்டு ரெண்டு முதுகு தண்டு நடுவில் இருக்கிற அந்த கேப் அந்த ஸ்பாஞ்சி கேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க ட்ரிப்ஸ் மாதிரி தான் அது ரீஃபில் பண்ணி ரீஃபில் பண்ணி ஏத்திட்டே இருப்பாங்க

நம்ம ஹைஃபை நினைக்கிறத விட அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஹைஃபையா இருக்குது லைக் ஒரு பெரிய ரூமில் நடுவில் ஒரு குட் பெட்டு அந்த பெட்ல அவ்வளவு வசதிகள் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது இங்க இவ்வளவு இருக்குதே அதனால நமக்கு இந்த அளவுக்கு அந்த பெயின் இதெல்லாம் நமக்கு தேவை தேவையில்லை பெயின் கில்லிங் எல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சுதான் போனா ஆனா அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் ரீச் ஆன அப்புறமா பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் நைட்ரஸ் ஆக்சைடு அது என்னது அது அந்த ஆஃபிங் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்க ஆரம்பிச்சுட்டேன் கேட்டுட்டு அது பெட்ல தாங்க இருக்குது அது பின்னாடி மாஸ்க் மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்களே பாத்தீங்கன்னா உள்ள இழுத்துக்கலாம் அப்படின்னு அது என்னதான் அது நம்ம யூஸ் பண்ணாலும் சுத்தமா அந்த வலி வந்து குறையற மாதிரி தெரியல சும்மா ஒரு மைண்ட் வந்து ஒரு மாதிரி கேர் ஆகுது ரோடு ட்ரை ஆகுது ஆஹ் அது யூஸே கிடையாது வேஸ்ட் சரி நான் அத வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நர்ஸே பார்த்தாங்க நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷனே போட்டுருறேன்னு சொல்லிட்டு பெற்ற இன்ஜெக்ஷன் வந்து அவங்களே போட்டாங்க போட்ட உடனே பாத்தீங்கன்னா அது சூப்பரான ஒரு இது ஆஹ் வலிக்கும் வலிச்சம்தான் இருந்தது ஆனா வந்து நம்ம யாரையும் தொல்லை பண்ண மாட்டோம் கத்தறது ஆஹ் எப்படி இப்படி இப்படின்னு ஆடுறது மயக்கம் இல்ல அது ஒரு மாதிரி நம்ம வாய்ஸே வெளியில வராது நம்ம உடம்பு வந்து வலிய ஃபீல் பண்ணோம் ஆனா அது வந்து கத்தி கத்தி நம்மள வருத்திக்க மாட்டோம் அந்த வழியினால கத்த மாட்டோம் ஸோ அதுதான் சூப்பரான அந்த ஒரு பெத்தரைன் ட்ரக் அது அவங்க இன்ஜெக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் அதையும் பத்தாம பாத்தீங்கன்னா எனக்கு வலிக்குது நீங்க எப்படி ஒரு போடுங்க அப்படின்னு வேற சொல்லிட்டேன் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சான்ஸ் எல்லாம் கிடைக்குது எடுத்து போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இதோட அமௌண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் லாஸ்டா வந்து எவ்வளவு ஆச்சுன்றது சொல்றேன் வந்தாங்க வந்துட்டு அவங்க வந்து அந்த ஊர் லேடி ஒரு ஃபார்ம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு சென்டிமீட்டர் ஓப்பன் டெய்லி ஆயிடுச்சு வழி தாங்க முடியல என்னால ஒரு பேப்பர் ஒண்ணு கொடுத்துட்டு இதை நல்லா படிங்கம்மா ஏ இன்னும் எந்த நேரத்துல வந்து படிக்கலாம் சொல்றீங்க படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட்ட அப்புறமா நான் என்ன படிச்சீங்கன்னு கேப்பேன் அதை கரெக்டா நீங்க சொல்லணும் இல்லைன்னா உங்களுக்கு நான் ஊசி போட மாட்டேன் அப்படின்னு ஒன்னு தலையழுத்தி இவ்ள வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல வந்து படிக்க சொல்றேன்னு சொல்லிட்டு படிச்சேன் வேற படிச்சுட்டு உட்காந்து அப்புறம் சொன்னாங்க ஒரு தலையை குடிஞ்சிக்கீங்கன்னு சொல்லிட்டு தலைக்காணி ஒன்று கொடுத்துட்டு தலையை குடிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மருத்துப்ப ஒரு இன்ஜெக்ஷன் நம்பிங் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய ஊசி மாதிரி ஒன்னு வச்சு உள்ள தள்ளி அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாது அந்த அந்த இன்ஜெக்ஷன் ஓகே டெலிவரி பண்ணும்போது பண்ணும் போது தான் அது போட்டு கொஞ்ச நேரம் கால் எல்லாம் ஜிவ்னு ஆச்சுங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மருத்து போயிடும் நினைச்சா ஒரு யூசம் கிடையாது அது ஒரு சில பேருக்கு தான் ஒர்க் ஆகுமா எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல வேஸ்ட் அதுக்கப்புறம் இன்னும் வழியே போலையேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து அந்த ரீஃபில் வேற பண்ணாங்க அந்த எப்படி ஒரு திருப்பியும் வந்து ரீஃபில் பண்ணிட்டு போனாங்க அப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது நான் கத்து நான் பாட்டுன்னு புலம்பி 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 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு சோ எனக்கு வந்து என்னன்னா நான் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் கூட பாப்பா நான் யூடியூப் யூடியூப் சேனல் வச்சிருந்த பட் யூடியூப் வீடியோஸ்னா பாத்து என்ன பண்ணாள் டெலிவரியே நம்ம சீக்கிரம் பண்றது எப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிருந்தேன் என்ன பண்ணனா வயிற வந்து நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணோம் டைட் பண்ணோம் இந்த எக்ஸசைஸ் பண்றவங்க எல்லாம் இப்படி டைட் பண்றது இப்படி டைட் அந்த மாதிரி வயிறை டைட் பண்ணோம்னா அந்த ப்ரெஷர் வந்து பாப்பா சீக்கிரம் வெளியே தள்ளிடும் அப்படின்னு நானே நினைச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் வயிறை டைட் பண்ணிட்டே இருந்தேன் எப்பப்பெல்லாம் அந்த கான்ட்ராக்ஷன் வருது வயிறை டைட் பண்ணிடுவேன் அது என்ன ஆச்சுன்னா பனிக்கூடம் இருக்கு பாருங்க அந்த ஆமினியோட்டிக் சாக்கு அது வந்து உள்ளே உடஞ்சிச்சு எனக்கு அது தேவக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் அவங்க எக்ஸ்ட்ரா நல்லா உடைச்சாங்க இது வந்து எனக்கு பாத்ரூம் எனக்கு தெரியுது நான் பாத்ரூம் போறேன் போல இருக்கு ஐயோ அசிங்கம் பண்றேன் படுத்துட்டே பாத்ரூம் போறேன் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன் என்னால எது வாயத்திருந்து சொல்லவும் முடியலன்னா அந்த இந்த எல்லா ட்ரக்ஸும் போயிட்டு இருக்குது எப்பிடியூரல் ஒரு பக்கம் பெஸ்டைன் ஒரு பக்கம் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு ஒரு பக்கம் எல்லாம் நான் வாயத்திறந்து எதுவுமே நல்லா பேச முடியல ஆனா நான் நான் வந்து சப்கான்ஷியஸா நான் யூடியூப் வீடியோ பார்த்தது வயிறை மட்டும் நம்ம ப்ரெஷர் பண்ணணும் குழந்தை அப்பதான் சீக்கிரம் வெளியில வரும் அப்படின்றத மட்டும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா நைன் சென்டிமீட்டர் கிட்ட ஓப்பன் ஆயிட்டு இருக்குது எனக்கு சுத்தி டாக்டர்ஸ் யாருமே இல்லை நர்ஸ் வந்து அதை ரெஜிஸ்டர் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரியாது அவ்வளவு சீக்கிரம் நான் வந்து ப்ராக்ரஸ் ஆவேன் அப்படின்றது இது என்னன்னா எல்லாரோட பேஷண்டோட ரெக்கார்ட்ஸும் பாத்தீங்கன்னா வெளியில வந்து ரிசப்ஷன்ல வந்து ஒரு கிராஃப் மாதிரி போயிட்டே இருக்கும் அதை பார்த்துட்டு அதுல அலாரமோ ஏதோ பீப் சவுண்ட் ஏதோ கேட்டு குடு குடுகுடுன்னு எல்லா டாக்டர்ஸும் ஓடி வராங்க எல்லா டாக்டர்ஸ்மே அந்த பார்த்தாங்களே அந்த முதல்ல நாலு பேர் கால வந்தாங்களே அவங்க வந்து பார்த்துட்டு மாசம் கேட்கறாங்க என்ன இது இன்னும் பேசுறாங்க அரபிலே பேச அவங்களும் அரபியில பேசுவாங்க எனக்கு புரியாது இந்த பேசினோன்னா அந்த நான் சொல்றது நான் பார்க்கல இது இப்பதான் இதுவாச்சு அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு வந்து எனக்கு சொல்றாங்க நீ எதுவும் புஷ் பண்ணாதீங்க எது பண்ணாதீங்க பட் எனக்கு சப்கான்சியஸா வந்து அது புஷ் பண்ற ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் புரியுது லாஸ்ட் அந்த லாஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து குழந்தை வெளியில வரும் பாருங்க அந்த ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டேன் நான் எனக்கு சுத்தி யாருமே இல்லை அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல பேபி டெலிவரி ஆக போகுது அப்படின்னு ஒன்னா ஏ பரவாயில்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்பதரை மணிக்கு எனக்கு பெயின் கொஞ்சம் சிவியர் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி ஒன்னு ஐம்பதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து டெலிவரி ஒன்றரை மணி தான் எல்லாரும் பாக்குறாங்க ஒன்னு ஐம்பதுக்கு பாப்பா பிறக்க போறான் ஒன்றரை மணிக்கு பாத்துட்டு கடகடகன்னு எடுத்துட்டு வராங்க அந்த டவல் கீழே வைக்கிறாங்க ரெண்டு காலம் எப்படி அந்த ஒரு இது மாதிரி இருக்குமே அந்த டெஸ்ட்ராப்ஸ் அதுல வைக்கிறாங்க பாப்பா இன்னும் கேட்டா டெலிவரிக்கு அப்புறம் அந்த பாப்பாவை தொடக்கிறது அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் இல்ல எதுவுமே ரெடி பண்ணல கடகட கட கட கடகடை அடுத்த உங்களுக்கு பிரஷர் வரும் வெளிய புஷ் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உள்ள எழுத்துக்கோங்க உள்ள எழுத்துக்கோங்க வெளிய இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே பண்ணல அதனால நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா ரிஸ்க் ஆகிடும் இல்லைன்னா சொல்றாங்க இந்த ஃபோர்த் டிகிரி டேர்லாம் ஆயிடுச்சுன்னா ஏன்னா சிசேரியன்னா ஓகே நம்ம வந்து கட் பண்ணிட்டு அது நம்ம எல்லாமே அன்கான்சியஸ்லாம் இருப்போம் இது பண்ண இது வந்து என்ன சொல்றது நம்ம ஃபோர்ஸ் மீறி குழந்தை வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர்த் டிகிரி டேர் எல்லாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அதுக்கப்புறம்லாம் நீங்க ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீ நீங்க இப்ப கண்ட்ரோல் பண்றதுதான் உடனே எனக்கு சப்கான்சியஸா அந்த மெமரி அதுக்கப்புறம் புஷ்ஷே பண்ண முடியல

நடக்க சொல்லி தர்றது தாவ சொல்லி தர்றது முட்டி போட சொல்லி தர்றது எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து போனீங்களா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு பாரு நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்க மறந்துட்டேன் எனக்கே தெரியாம வந்திருக்காரு வந்து எல்லாம் சொல்லி குடுத்துட்டு போயிருக்காரு பாவ மனுஷன் அப்புறம் வேற என்ன சொல்லி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் அது பசங்க படிப்பு சொல்லி கொடுத்து அது சேஜா கூட்டும் போய் கடைசியில் போயிட்டு கடல்ல தள்ளி விடுவீங்களா முதுகுல தாங்கி 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 எவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க அதாவது செய்யறவனும் கூட பண்ணல இந்த மாதிரி வாயிலே வடை சுட்றான் பாத்தீங்களா இவனெல்லாம் நம்பவே முடியாது இவர் வந்து வந்தாராம் சரி ஓகே நான் சொல்லி முடிச்சிடுறேன் என் தலைய்த்து இந்த மாதிரி கதை சொல்லி இதெல்லாம் நான் காதால கேக்கணும்னு இருக்குது பாருங்க அவ்வளவுதாங்க டெலிவரி ஆயிடுச்சுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாப்பா வந்து வெளியில வந்துட்டான் ஒரே நாளு தான் டிஸ்சார்ஜ் நார்மல் டெலிவரின்றது ஒன் டே டிஸ்சார்ஜ் டெலிவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்ட பொறுத்த வரைக்கும் நார்மல் ஆகட்டும் சி செக்ஷன் ஆகட்டும் இல்ல எனி பெட் சார்ஜ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான் டெலிவரி ஆவறதுக்கும் ஃபியூ இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அச்சிரியமாறதில்ல வெறும் ஐநூறு ரூபாய்க்கு மட்டுமே சி செக்ஷன் ஆர் நார்மல் எனிதிங் டூ கேடி ஸ்டாம்ப் போட்டினா போதும் வந்து எனக்கு கூட வேலை பார்த்தவங்களே பாத்தீங்கன்னா டெலிவரி பாத்துக்கவங்க மட்டும் டூ கேடி ஸ்டாம்ப் டூ கேடி ஸ்டாம்ப்ல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாய் வரும் ஆனா நான் டெலிவரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன் ஹண்ட்ரட் கேடி ஆக்கிட்டாங்க ஃபிஃப்டி கேடி ஃபிஃப்ட்டி கே ஆக்கிட்டாங்க ஃபிஃப்டி கேன்னா டென் தௌசண்ட் ரூபீஸ் நீங்க வந்து சிக் செக்ஷன் வச்சுங்களா

இது மாதிரி வந்து கேப்பாங்க டைம்ல நாங்க एक्चुअली போய் டேஸ்ட் பண்ணது கிடையாது ஆனா ஈவினிங் ஆனா நானே பயம் வந்து டீ இருக்கும் ஒரு 11 மணிக்கு கேக் டீ அதெல்லாம் கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும் அது தின்றதுக்குனே வருங்க எல்லாம் நான் காலையில வர மாட்டேன் ஈவினிங் போய்டுவாங்க கண்டிப்பா நைட் டின்னர் வந்து சாப்பிட்டு போய்டுவாங்க ஆனா என்னன்னா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் போட்டு செப்பரேட் பண்ணி செப்பரேட் பண்ணி ரூம்ஸ் இருக்கும் நாலு பக்கமா ஸ்கிரீன் போட்டு காமனா ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்கும் இது வந்து ஒரு நாலு பேருக்கு நாலா ஒரு ஆறு பேருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்கும் நீ சொல்லுங்க ஸ்டோரி எனக்கு கொட்டாய் வருது டீ சீர்வா சொல்லி முடிங்க ம் உங்கள் மைண்ட் வாய்ஸை கேரி பிடிச்சிட்டேன் அவங்க அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்டோரி டைம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் டாக்டர் திவ்யாவை கேட்கலாம் பதில் சொல்லுவோம் நாம வந்து அதையும் பார்த்தீங்கன்னா குடி சீக்கிரம் கவர் பண்ணுவோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் இவரை கழிவு ஊற்றுறதுன்னா கமெண்ட்ல கழிவு ஊற்றுங்க பாய்